வணக்கம் சார். நீங்க என்ன ஊர், இந்த தொழில உங்களுக்கு எப்படி நாட்டம் வந்தது, நீங்க யார்த்த அசிஸ்டண்டா இருந்தீங்க? நான் வந்துட்டு பகண்டை, எங்கள் ஊர் சொந்த ஊர் பகண்டை, விழுப்புரம் மாவட்டம். நான் ஆல்ரெடி ஒரு பத்திரிகை ஆசிரியர், மக்கள் அங்கீகாரம் பத்திரிகை வச்சு நடத்திருந்தேன். அப்புறம் கொஞ்சம் எழுத்துலாம் கொஞ்சம் எழுதுனால சினிமா வசனங்கள்லாம் எழுதலாம் அப்படின்றது சினிமாவுக்கு வந்ததுங்க. வேற யார்ட்டு சி ராஜ்குமார் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், மியூசிக் டைரக்டர். இல்லை, அவர் பெருசு படம் பண்ணும்போது அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன். இல்லை சார், ஒர்க் பண்ணல சார். ஆமாம். இது ஃபர்ஸ்ட் படம் சார். இது ஃபர்ஸ்ட் படம். சரி, கதை எப்படி, நீங்கள் என்ன கதை, என்ன சொல்ல வரீங்க படம்? இது சோசியல் ஜஸ்டிஸ் சார், சமூக நீதிக்கான ஒரு படம் இது. இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரம், கல்வி, அறிவியல், இது சம்மந்தமாக எப்படி, அறிவியல் எதுக்கு பயன்படுது, பொருளாதாரம் என்ன, எந்த மாதிரியான தோய்வு நிலையில் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு படம் சார் அது. இது கமர்சியலாக, காதல், நிறைய எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் படத்தில். அதோட சேர்ந்து எல்லாம் சொல்லியிருக்கேன். அதோட சேர்ந்து சொல்லியிருக்கேன். பகடைன்னு ஊர் பேரை வச்சு தான் இந்த படம். இல்லை சார், கதைக்களத்துக்கும் படம் டைட்டிலுக்கு சம்மந்தமே இல்லை சார், சம்மந்தம் இல்லை. அப்போ படம் வந்து எதை நோக்கி, இப்போ நீங்கள் ஜாதி அல்லது வேற அதை பற்றி மட்டும்தானா, ரஞ்சித் படம் மாதிரி இருக்குமா? இல்லைங்க, இதுதான் சொல்லிட்டேன், சமூக நீதினு சொன்னாக்கா எல்லா தரப்பு மக்களுக்கும், பொதுவான எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி தான் இருக்கும். இல்லை இல்லை, அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சாதிக்கு சார்ந்த படம் கிடையாது. இல்லை, இப்போ வந்து புதிய பெரிய படங்கள் எடுத்து, பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வச்சு படம் எடுத்து வர படங்களும் தோல்வி ஆகிடுது. நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட நிறைய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க, அப்படி இருந்தோம் வியாபாரம் உங்களுக்கு எப்படி கை கொடுத்தது? இல்லை, வியாபாரம் இன்னும் தெரியலீங்களே சார், இப்போ தான் படமே ரிலீஸ் பண்ண போகிறோம். அவர் வந்து ஒரு அத்லெட் பிளேயரா இருக்காரு. அவர் எப்படி வந்து அத்லீட் பிளேயராக இருக்காரா, இல்லை வேறு சோசியல் ஜஸ்டிஸ் அது மூலயமா சொல்கிறாரா, காதல் எந்த மாதிரியான காதல் வந்து படத்தில், புனிதமான காதலா, இல்லை வேறு ஏதாவது சாதிக்குதுன்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா, இது அதெல்லாம் கடந்து வேறு என்ன இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கேன் சார். ஓடிடி, இதுமாரி சேட்டலைட், இப்படி அந்த வியாபாரங்களாச்சும் நடந்திருக்கா சார்? இல்லை சார், படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஓடிடி பிளான் பண்ணலான்ட்டு. இதில் உங்களுக்கு பெரிய சவால் இருந்தது என்ன சார் படத்தில்? படத்தில் சவால்னு எதுவுமே இல்லை சார். இல்லை சார், ஒரு எல்லாமே நீ கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. சரி, அதில் உங்களுக்கு எது வந்து சவாலாக இருந்தது, அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி ஃபைட்டாக இருக்கலாம் அல்லது டைலாக்ஸில் உங்களுக்கு இதாக இருந்திருக்கலாம், அதேமாரி? இல்லை, சவால்னா புரியல எனக்கு. சவால்னா உங்களுக்கு எது ரொம்ப கடினமாக இருந்தது? எதுவுமே கடினம், எதுவுமே கடினமாக இல்லை சார், எதுவுமே கடினமாக இல்லை. அப்புறம் மியூசிக் டைரக்டர் எப்படி சூஸ் பண்ணீங்க சார்? எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு அவர் அவருடைய சாங் வந்து, நான் சின்ன வயசுலேருந்தே அவருடைய சாங்கை ரொம்ப விரும்பி கேட்பேங்க. ஓகே. மியூசிக் டைரக்டரில் எனக்கு எஸ் ஏ ராஜ்குமார் சார் வந்து ரொம்ப பிடிக்கும். மியூசிக் எத்தனை பாட்டுகள் போட்டிருக்காங்க? 7 பாட்டு போட்டிருக்காரு சார். எப்படி வந்திருக்கு சார் பாட்டு? பாடல் நல்லா வந்திருக்கு சார். எஸ்பிபி சார் ரெண்டு சாங் பாடியிருக்காங்க, கடைசியாக பாடணும் கடைசியாக பாடு நம்ம படத்தில் பாடி. ஆமாம் சார், கடைசி வெங்காட்டு சந்தையில் வெலை போக வெள்ளரிக்கன்னு ஒரு பாட்டு எஸ் ஏ ராஜ்குமார் சாரே எழுதிட்டு இருந்தது. ரெண்டு பாடல் சார். நீங்க எதுவும் பாடல் எழுதி? ஒவ்வொரு பாட்டு எழுதிருக்கு சார். அது நீங்க? ஆமாம் சார். எஸ்பி பாடல் ஒரு பாட்டு? இல்லை சார், இல்லை இல்லை, வேறு பாட்டு. சரி சார். ஃபைட்டு யார் சார்? இடி மின்னல் இளங்கோ சார், இளங்கோன்னு சொல்லி. இளங்கோ. ஆமாம் சார். இதில் வந்து இறந்து போன மனோபாலா, அதுதான் சொல்ல விரும்புறது. நல்லா இருந்துச்சுன்னாக்கா அப்ரோச் நல்லா இருக்கும் படம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி குடும்ப பாங்கன்னு ஒரு படமா இருந்தால் கண்டிப்பா பொதுமக்கள்லாம் விரும்பி பார்ப்பாங்க. நன்றிங்க சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.